நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உயிர்த்தெழுந்த நாளிலும் இணையதளத்தின் வாயிலாக இந்த ஆராதனை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்கள் முடிச்சு ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கால வேளையில் மண்டையில் வருகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு சோதிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் அனைவருக்கும் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாய் இருக்க ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக ஆராதனை எந்த ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். Change.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வல்லமையின் தேவன், தம்முடைய சர்வ வல்லமையினால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சிஷ்யபிகளையும் அவர் சிருஷ்டித்தார். ஆனால் அப்பேற்பட்ட தேவன் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து ஒவ்வொரு சட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போமா? அவருடைய அன்புக்காக நம் ஆண்டவரை சோத்தரிப்போம். அவருடைய அன்பை எண்ணி அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. குரு Cheers.
எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்து மீட்டெடுத்தரே. உங்களுடைய அன்பு பெரிதப்பா. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீ கல்வாரி சிலுவையில் மறித்தரே அந்த மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இந்த கல்வாரி காட்சி எங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்துரைக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மீதான பகுதி முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவரைக்கும் உடைய பிரச்சனை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். The Gospel of John chapter 2 verse 11. இவ்விதமா இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். The first of his miraculous signs Jesus performed at Cana in Galilee. He thus revealed his glory and his disciples put their faith in him. போதுமானவரிலும் அதிகமானவர் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate God's word entitled The God Who's More Than Enough. தேவனுடைய ஏராளமான தாராளமான பராமரிப்பை குறித்து பார்ப்போம். Let's see God's abundant overflowing provision. இந்த வேத பகுதி அனைவரும் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. This passage is well known to all. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் அறிந்த சம்பவம் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. The incident of Jesus changing water into wine at the wedding at Canaan is well known to all, right from the youngest to the oldest. இந்த வேத பகுதியை பலமுறை படித்திருக்கிறோம். We have read this passage many times. இதிலிருந்து பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். And we have heard many messages from this. ஆகையால் நன்று அறிந்த வேத பகுதியாய் இருக்கிறது. Therefore this is a very familiar passage. நன்று அறிந்த வேத பகுதி என்று சொல்லும்போது When I say familiar passage அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. There is a danger in it. அந்த ஆபத்து என்னவென்றால் If you ask what is the danger அதில் இருக்கிற சத்தியத்தை அறியாமல் போவது. It is to ignore the truth that is in it. ஆகையால் நன்று அறிந்த வேத பகுதி குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். So we should be careful about familiar scriptures. காரணம் இது சிறந்த வேத பகுதியாய் இருக்கிறது. Because this passage is very important. சத்தியம் நிறைந்த வேத பகுதியாய் இருக்கிறது. This passage has a lot of truth. நம்மை வாழ்வை மாற்றக்கூடிய வேத பகுதியாய் இருக்கிறது. And it can transform our life. வசனம் 11 நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் If you take verse 11 இந்த அற்புதத்தை புரிந்துகொள்வதற்கான திறவுகோலாய் இருக்கிறது. This is the verse that is a key to understand this miracle. இயேசு ஏன் இந்த அற்புதத்தை செய்தார்? Why did Jesus perform this miracle? எதற்காக செய்தார்? And for what did he do it? இந்த அற்புதத்தின் மூலமாய் அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கான திறவுகோலாய் இருக்கிறது. And it is a key for us to understand the purpose of this miracle. இந்த 11வது வசனத்தை பார்ப்போம் என்றால் If you read verse 11 இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று சொல்கிறது. It says this is the first of his miraculous signs. அற்புதம் அடையாளம் என்பது miraculous signs ஏதோ ஒன்றை குறித்து காண்பித்து will point out to something நம்ம இன்னும் அதிகமாய் அதற்கு நேராய் வழி நடத்துகிறதா இருக்கிறது. And will lead you into it. ஆகையால் இயேசு இந்த அற்புதத்தை செய்தபோது So when Jesus performed this miracle தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதத்தை மாத்திரம் காணாமல் Instead of only focusing on water changing into wine வேறு அற்புதத்தை அவர்கள் காணும்படி சுட்டி காட்டுகிறார். He points out to other signs. இது அவர் செய்த முதலாவது அற்புதம் மாத்திரமல்ல It is not only the first sign that Jesus had performed. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இதை செய்தார் என்று பார்க்கிறோம். But it says that he revealed his glory. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது என்றால் To reveal his glory தம்முடைய மகிமையை வெளியே காண்பிப்பதாகும். It is to manifest his glory. இயேசு இந்த அற்புதத்தின் மூலமாக எதை வெளியே காண்பிக்க விரும்பினார் என்றால் If you ask what does Jesus want to reveal? தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த விரும்பினார். He wanted to express the nature of God. தேவன் யார்? Who is God? அவர் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். And what is he able to do for the people? அவர் ஜனங்களுக்கு என்ன செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்பினார். He wanted to express what God is able to do for the people. அது மாத்திரமல்ல Not only that. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். We see that his disciples put their faith in him. இது என்ன சொல்லுகிறது என்றால் What is he trying to say? சீஷர்கள் என்று சொல்லும்போது ஏற்கனவே இவரை நம்பி இவரை பின்பற்றுகிறவர்கள் Disciples are the ones who already believed Jesus and followed him. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் When you say the disciples put their faith in him. இயேசு யார் என்றும் They understood who Jesus was. ஜனங்களுக்கு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினதை சீஷர்கள் கண்டபோது And when the disciples saw how Jesus revealed himself what he is able
able to do. இது அவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தியது. This had strengthened the faith even more. இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. This was a sign. ஒரு மேலான சத்தியத்தை சுட்டிக்காட்டுகிறதா இருக்கிறது. It points out to a greater truth. அவர் யார் என்றும் who he is. அவர் ஜனங்களுக்கு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டும்படியாக and in order to show what is he able to do. தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து he revealed himself that people may believe in him. விசுவாசத்தில் பலனடைந்து and that they may grow stronger in the faith. இன்னும் அவரை பின்பற்றும்படியாக அவர் இந்த அற்புதத்தை செய்தார். And that they may continue to follow him, he did this miracle. இங்கு இயேசு செய்த அற்புதத்தின் மூலமாக எதை வெளிப்படுத்தினார் என்றால் if you ask what did Jesus do in this miracle? முதலாவது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அதிகமாக நமக்கு செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்தினார். He revealed that he is able to do more than you can ask or think. இவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக செய்தார். He did it so that people may believe that he has a supernatural power. தன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் that he was supernatural. பரிபூரணமான தேவன் என்பதையும் and that he was a perfect God. நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாக நமக்கு செய்கிற தேவன் என்பதை காண்பிக்கிறார். And he expresses that he is able to do more than we can ask or think or even imagine. சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். The disciples had left everything and followed Jesus. ஒருமுறை சீஷர்கள் இயேசுவை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். Once the disciples asked Jesus saying we have left everything and followed you but what will we receive? இன்று நம்மில் அநேகர் இந்த கேள்வியை கேட்கலாம். Even today many of us may be asking this question. நான் இயேசுவை பின்பற்றி வந்தேனே எனக்கு என்ன கிடைக்கும் என்று. I have followed Jesus what will I receive? மார்க்கேயின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If we read the gospel of Mark chapter 10 verse 29 and 30 என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் உங்களில் எவைகளை கொடுத்தீர்களோ அவைகளை நூறச்சனையா இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்கிறார். He says no one will fail to receive a hundredfold as much as the present age. அதைத்தான் இந்த முதலாவது அற்புதத்தில் போதிக்கிறார். He teaches the same truth in the first miracle. இயேசு நமக்கு காண்பிக்கும் முதலாவது காரியமே என்னவென்றால் If you ask what does Jesus try to tell you in the first place? நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அவர் செய்கிறவர் என்பதே. Is that he is able to do more than you can ask or think? ஆகையால் தான் இந்த அற்புதத்தை அவர் செய்தார். That's why he performed this miracle. சீஷருடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலனடைந்தது. The faith of the disciples grew stronger. தங்களுடைய தேவைகளை தாங்கள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாக சந்திக்கிறவர் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு உண்டானது. They received the assurance that God is able to meet all the needs more than they can ask or think. அது மாத்திரமல்ல Not only that. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்போது When God operates in our lives. அவர் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றியமைக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை காட்டும்படிக்காக இந்த அற்புதத்தை செய்தார். He performed this miracle that he is able to turn things around. நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்தாலும் No matter what kind of situation you are facing. நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் No matter what kind of horrible condition you are living in. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி இந்த அற்புதத்தை செய்தார். He performed this miracle for us to understand that he can turn things around. இங்கு இயேசு செய்த அற்புதத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் If you look at the miracle that Jesus had performed. இந்த திருமணத்தில் மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலை இருந்தது. There was a confusion at the wedding. மிகப்பெரிய தேவை இருந்தது. There was a desperate need at the wedding. அது நிமித்தம் எல்லா ஜனங்களும் தவித்துக் கொண்டிருந்தார்கள். And because of this everyone were desperate. அதற்கு காரணம் திராட்சை ரசம் குறைவுபட்டது. The reason was that they lacked wine. திராட்சை ரசம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. Wine was very important at a wedding. திராட்சை ரசம் குறைவுபட்டால் அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானமாகவும் இகழ்வாகவும் இருக்கும். It would be considered a shame to the family if they lacked wine at a wedding. சந்தோஷமான மகிழ்ச்சியான சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். No one would like something unpleasant to happen if you have a happy moment. ஆனால் குறைவு ஏற்பட்டது. But there was lack. மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். They had faced a desperate situation. அதன் பிறகு இயேசுவின் தாயிடத்தில் போய் சென்று சொன்னார்கள். And later they go and tell Jesus' mother. ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read verse 5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றால் His mother said to the servants do whatever he tells you. ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை பார்க்கும்போது If you read verse 6 verse 7 and verse 8. ஆறு கற்சாடிகள் அங்கே இருந்தது. There were 6 water jars. அந்த ஆறு கற்சாடிகளையும் தண்ணீரால் நிரப்பும்படி இயேசு சொன்னார். And Jesus told them to fill it up to the brim. அவர்கள் நிரப்பினவுடன் And after they had filled அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் He said to draw some water. பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். And go and give it to the master of the banquet. இங்கு நாம் எதை பார்க்கிறோம் என்றால் What do we see here? மிக சிக்கலான சூழ்நிலையிலும் இயேசு செயல்பட ஆரம்பிக்கிறார். In the midst of a desperate situation Jesus begins to operate. இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தால் If Jesus begins to operate in a man's life. அவரால் என்ன செய்ய
செய்ய முடியும் என்பதையும் what he is possible by Jesus அவர்களுடைய தேவை ஏற்பட்டதாய் இருந்தாலும் no matter how great his need is அவருடைய தேவையை விட இவர் பெரியவர் என்பதையும் காண்பிக்க விரும்புகிறார் he will show us that he is greater than the need நம்முடைய சூழ்நிலையை முற்றும் மாற்றி he will change every situation நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது and we should not forget that we have a God who is able to meet all our needs 9வது வசனம் 10வது வசனத்தை பார்க்கும்போது if you read verse 9 and verse 10 பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் when they go and give it to the man of the banquet பந்தி விசாரிப்புக்காரன் தரத்தை சோதிக்கிறவன் என்று பார்க்கிறோம் we see that the master of the banquet is the one who checks the quality அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொல்கிறான் என்றால் what does he say எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தரே என்றான் he said everyone brings out the choice wine first and then the cheaper wine after the guests have had too much to drink but you have saved the best till now பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால் usually what will they do நல்ல திராட்சை ரசத்தை முதலாவது கொடுப்பார்கள் they will give the good wine first எல்லாரும் குடித்து வெறிச்ச பின்பு திருப்தி அடைந்த பின்பு and after everyone have gone drunk and they have satisfied ருசி குறைந்ததை கொடுப்பார்கள் they will give the inferior wine ஆனால் இந்த திருமணத்தில் பெரிய மாற்றம் இருக்கிறது என்று பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான் but the master of the banquet says that there was something that is different in this wedding இதற்கு காரணம் இயேசு அங்கே இருந்தார் it was because Jesus was present at the wedding இயேசு அங்கே செயல்பட்டார் Jesus was operating in that wedding இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் மாற்றம் இருக்கும் wherever Jesus is present there will be a change இயேசு உங்களுடைய வாழ்வில் செயல்பட்டால் if Jesus operates in your life ஏற்கனவே இருந்த சாதாரண மனுஷனை போல நீங்கள் இருக்க முடியாது you can't remain as an ordinary man you were இயேசு உங்களுடைய வாழ்வில் இருக்கும்போது if Jesus is in your life உங்களை மாற்றுகிறார் உங்களை மறுரூபமாக்குகிறார் he will transform you he will renew you இங்கு புரிந்துகொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் the truth that we have to understand here இயேசு ஏதோ சிறிதளவு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றவில்லை is not that Jesus took a little water and changed it into wine இங்கு என்ன காண்கிறோம் என்றால் what do we see here ஏராளம் ஜாராளம் நிறைவு வடிந்தோடக்கூடிய நிலையை காண்கிறோம் we can see a picture of overflowing running over abundance இது கொஞ்சம் தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக மாற்றி he could have taken a little and changed it into wine அங்க இருந்த மக்களுடைய தேவைகளை மட்டும் சந்தித்திருக்கலாம் and he could have met the needs of the people ஆனால் தேவைக்கு அதிகமான தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் but he took more than water that was more than required ஏனென்றால் அவர் எல் ஷடாய் போதுமானவரும் அதிகமானவர் because he is a god who is el shaddai and he is more than sufficient இன்று உங்களுடைய வாழ்வில் குறைவுகள் இருக்கலாம் even today if you have needs in your life இருக்கலாம் there may be wants in your life ஆனால் உங்களுடைய தேவைகள் மீது குறைவுகள் மீது கண்களை வைக்காதீர்கள் but don't fix your eyes upon your needs or your wants இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை வையுங்கள் fix your eyes upon Jesus காரணம் அவர் ஏராளமானவர் தாராளமானவர் it is because Jesus is abundant and he is willing to give you உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் he is more than enough and he is able to meet your needs உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் he will supply every need நாம் அவரை பின்பற்றும்போது when we follow him அவரிடத்தில் வரும்போது when we go to him ஏராளமாய் தாராளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் he is a god who is able to give meet all our needs abundantly வேந்து முழுவதும் நம்முடைய தேவன் ஏராளமானவர் தாராளமானவர் என்பதை காண முடியும் in the whole bible we can see that our god is more than enough and he's a god of abundance இயற்கைக்கு அப்பாற்பட்ட பராமரிப்பு குறித்து காண முடியும் we can see a supernatural provision எங்கெல்லாம் குறைவு பற்றாக்குறை தேவை இருக்குமோ whenever there was a need or a want அங்கெல்லாம் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார் god is able to change every situation மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது If you read the gospel of Matthew chapter 14 verse 15 to verse 21 ஐந்தப்பம் இரண்டு மீனை எடுத்து ஆசீர்வதித்து 5000 புருஷருக்கு மேற்பட்ட ஜனங்களை போஷித்தது மட்டுமல்ல Jesus not only blessed 5 loaves and 2 fish and fed more than 5000 men மீதி 12 குடைகள் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது We see that they had gathered 12 basketfuls of leftovers இது ஏதோ ஒரு இடத்தில் நடந்த சம்பவம் அல்ல This was not an incident that happened in one place இதுதான் தேவனுடைய சுபாவமாய் இருக்கிறது this is the nature of god அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது this is his character லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் if you read the gospel of luke chapter 5 ராம் முழுதும் ஒரு மீனும் பிடிக்காமல் இருந்த பேதுருவை இயேசு சந்தித்தபோது when jesus met peter who had toiled all night இயேசு பேதுருவுடைய வாழ்க்கையில் செயல்பட்டபோது and when jesus operated in peter's life பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபோது and when peter obeyed jesus's word வலை கிழியச்சக்கதாக படகு அமிழச்சக்கதாக மீன்களால் நிரம்பிற்று என்று பார்க்கிறோம்
காணப்படும். We see that he caught a large number of fish that the boat was about to sink and the nets were about to break. காரணம் அவர் El Shaddai. It is because he is El Shaddai. அவர் போதுமானவரும் அதிகமானவர். He is more than sufficient. அவர் ஏராளமானவர் தாராளமானவர். He is a God of abundance. நம்முடைய சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he can change every situation. இதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 23:5 இல் இப்படியாக சொல்கிறார். In Psalm 23:5 the psalmist says என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil and my cup overflows. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். He says my cup runneth over. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல. He not only satisfies our needs. நம்மை திருப்திப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல. He not only meets our needs. தேவைக்கு அதிகமாய் நிரம்பி வழியும்படி செய்கிறவராய் இருக்கிறார். But he makes our needs supplies every need that it may overflow. உன்னத பாட்டின் புத்தகம் 2:4 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the Song of Songs chapter 2:4 என்னை விருந்துசாலைக்கு அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். It says that he takes me to the banquet hall. ஏதோ நீங்கள் பசியாய் இருக்கிறீர்கள் உங்கள் பசியை ஆற்றுவார் என்று வேதம் சொல்லவில்லை. The Bible does not say that if you are hungry I will just satisfy your needs. தேவன் உங்களுக்கு ஒரு விருந்துசாலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். But it says that he has prepared a banquet hall. ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நம்மை அந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. It says that he has prepared a feast for us and he invites us. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35:1 வசனம் 2 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the book of Isaiah chapter 35:1-2 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் என்று பார்க்கிறோம். It says the desert and the parched land will be glad, the wilderness will rejoice and blossom, it will burst into bloom. தேவன் செயல்படும்போது அந்த நபரின் சூழ்நிலை எப்படி மாறும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். Here Isaiah says when God operates how things can change. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the Gospel of John chapter 4:14 இயேசு சமாரிய பெண்ணிடம் இப்படியாக சொல்கிறார். Jesus looks at the Samaritan woman and says நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். Whoever drinks the water I give him will never thirst. Indeed the water I give him will become a spring of water welling up to eternal life. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வின் படமாக இருக்கிறது. This is the picture of a real Christian life. தேவன் உங்களுக்குள்ளே ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். God has a spring of life within you. அது உங்களுக்குள்ளே பொங்கி வடிகிறதாய் இருக்கிறது. And it will spring up and well up. அந்த நீரூற்று தேவைக்கு அதிகமாய் பொங்கி வடிகிறது என்று இயேசு சொல்கிறார். Jesus says it will overflow more than you need. அது மாத்திரமல்ல. Not only that. இந்த 11வது வசனத்தை பார்ப்போம் என்றால் In verse 14 if we read இது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that this was the first sign that he had performed. இது ஆரம்பமாக இருக்கிறது. This is the beginning. தேவன் இங்கே என்ன காண்பிக்கிறார் என்றால் What is Jesus trying to say? ஆரம்பமே இவ்வளவு அருமையாக இருக்கும் என்றால் If the beginning would be so great. வர வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. The best is yet to come. ஆரம்பமே நிறைவு திருப்தி வடிந்தோடுகிறதாய் இருக்கும் என்றால் If the beginning would be a satisfaction and overflowing காலம் கடந்து போகும்போது as the days go by உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். Just imagine what God is able to do in your life. நீங்கள் வாழ்நாள் எல்லாம் உட்கார்ந்து கற்பனை செய்தாலும் கூட even if you sit and imagine all life long தேவன் உங்களுடைய வாழ்வில் செய்ய போகிறதை What God is able to do உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. The Bible says it is not possible for you to know. 1 Corinthians 2:9 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the book of 1 Corinthians chapter 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று பார்க்கிறோம். However it is written no eye has seen no ear has heard no mind has comprehended what God has prepared for those who love him. ஆரம்பமே அவ்வளவு அருமையா இருக்கும் என்றால் If the beginning would be so great இன்னும் தொடர்ந்து வரப்போகிற காரியங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்க போகிறது. He says what will be the result as the days go by. அதனால தான் பந்தி விசாரிப்பு காரன் இப்படியாக சொன்னான். That's why the master of the banquet said யோவான் எழுதின சுவிசேஷம் 2:10 வசனத்தில் In the gospel of John chapter 2:10 எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே என்றான். Everyone brings out the choice wine first and then the cheaper wine after the guests have had too much to drink but you have saved the best till now.
நீங்கள் இன்று எதையெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ Today whatever you have received from the Lord and you have experiencing அதெல்லாம் ஆரம்பமே It is the beginning மிக சிறந்தது வரப்போகிறது என்று வேதம் சொல்கிறது The Bible says the best is yet to come நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் கற்பனை செய்வதற்கும் அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் தேவன் செய்ய இருக்கிறார் God is able to do more than we can ask or think or even imagine இன்று அநேகர் தங்களுடைய ஆரம்பத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் Today many people will be talking about their beginning. தேவன் எனக்கு இது செய்தார் அது செய்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் They will say that God did this and God did that for me. ஆரம்பம் மிக அருமையானது தான் Yes, a beginning is very important. அது யாரும் மறுக்க முடியாது And no one can deny it. ஆனால் வேதம் சொல்கிறது அது ஆரம்பமே But the Bible says it is only the beginning. ஆனால் अनेक காரியங்கள் அதுக்கு பின்பதாக தொடர்ந்து வர வேண்டியதாய் இருக்கிறது But there are many things that has to follow. ஆகையால் ஆரம்பம் மிக நல்லது தான் Therefore the beginning is important ஆனால் ஆரம்பத்திலே நாம் நின்று விடக்கூடாது but we should not stop at the beginning ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் and god wants us to experience every day his goodness சங்கீதம் 92:12 இருந்து 14 வரை வாசிப்போம் என்றால் if you read psalm 92 verse 12 to 14 நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உச்சமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தின் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும் பொருட்டு அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் It says the righteous will flourish like a palm tree they will grow like a cedar of Lebanon planted in the house of the Lord they will flourish in the courts of our God they will still bear fruit in old age they will stay fresh and green proclaiming the Lord is upright he is my rock and there is no wickedness in him ஆகையால் இயேசு செய்த அற்புதம் என்றோ நடந்த ஒரு அற்புதம் அல்ல therefore the miracle that Jesus had performed was not something of the past அது ஆரம்பமாய் இருக்கிறது அது அடையாளமாய் இருக்கிறது it is the beginning and it is a sign அது எதை சுட்டி காட்டி நம்மை நடத்துகிறது என்றால் if you ask what does it point out and lead us to இன்னும் அதிகமான நன்மைகள் நம்முடைய will vara kaathu kondirukkirathu endru nadathukirathu it leads us to that there are many things that are awaiting us ஆகியால் கவலைப்படாதீர்கள் Therefore don't be worried கலங்காதீர்கள் Don't be disheartened உம்முடைய சூழ்நிலையை கண்டு மிக மோசமான தேவையை கண்டு கலங்காதீர்கள் என்று சொல்கிறது Don't look at your condition or your situation யோவானேதன சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம் என்றால் If you read the gospel of John chapter 10 verse 10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே ஒழிய வேறு ஒன்றுக்கும் வரான் நானே உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார் Jesus says the thief comes only to steal kill and to destroy I have come that you may have and you life and that you may have it abundantly paripurna jeevan nirayvana jeevan vadindu odugira jeevan endru vedathil paarkkarom we see in the bible about the full life abundant life overflowing life idu than kristava vaalvin unmayana padama irukkirathu this is the real picture of a christian life hebreer kadra nirubam 13th adhigaram 8th vasanatha vaasippom endral if you read the book of hebrews chapter 13 verse 8 yesu christu netrum indrum endrum maaradavarai irukkar endru vedam solugirathu the bible says that jesus christ is the same yesterday today and forever aagiyal avar ஒரு கல்யாணத்தில் என்ன செய்தாரோ Therefore whatever he performed at Cana அதே நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் He is also ready to perform it in our lives ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் He is the Lord who meets every need in our lives ஒவ்வொரு நாளும் ஏராளமாய் தாராளமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் Every day he will graciously and abundantly supply our needs நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார் He will take away every lack and he'll give us full ஆகையால் தேவைகள் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டாம் Therefore let us not concentrate upon our weaknesses சூழ்நிலைகள் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டாம் our situation குறைபுகள் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டாம் our lack ஆனால் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை வைப்போம் but let us fix our eyes on god who meets our needs சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் மீது நம்முடைய கண்களை வைப்போம் let us look upon god who is able to change every situation நம்முடைய குறைகளை நிறைவாக்குறவர் மீது நம்முடைய கண்களை வைப்போம் let us look upon jesus who is able to change every situation அவர் எல்ஷடாய் he is எல்ஷடாய் அவர் போதுமானவர் இல்லை அதிகமானவர் he is more than enough அவர் ஏராளமானவர் தாராளமானவர் He is abundant and overflowing. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is the God who is unchanging yesterday, today and forever. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கவில்லை Lord we do not see our situation நாங்கள் உம்மை பார்க்கிறோம் but we look unto you எங்களுடைய தேவைகளை பார்க்கவில்லை we do not look at our needs உம்மை பார்க்கிறோம் but we look unto you எங்களுடைய குறைபுகளை பார்க்கவில்லை we do not look at our needs and our deficiencies எங்களுடைய குறைபுகளை நிறைவாக்குற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் but we look at you who makes every lack into fullness நீர் எல்ஷதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் we thank you because you are எல்ஷதாய் நீர் போதுமானவரிலும் அதிகமானவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் we thank you because you are more than enough நீர் ஏராளமானவராய் ஜாரா
தாராளமானவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? We thank you because you're the God of abundance. நன்றி ஆண்டவரே. We thank you Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Even today we thank you for everyone who has participated in this service. நீர் ஒவ்வொருவருக்கும் எல்ஷடாவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are El Shaddai to each and every one. போதுமானவர்களும் அதிகமானவராய் ஏராளமானவராய் ஜாராளமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are more than enough for us. You are a God of abundance and you are a God of overflowing. எல்லாருடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் நீர் மாற்றுகிறவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are able to change everyone's situation. தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you meet every need. குறைவுகளை நிறைவாக்குறவராய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for taking away every lack and making it full. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray that everyone's needs may be met. ஒவ்வொருவருடைய குறைவுகளும் நிறைவாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that their lack may be complete and made full. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that everyone's needs may be met. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified through us. நீர் எல்ஷதா என்பதை உலகத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். Let your name be El Shaddai and let it be exhibited and known. நீர் ஏராளமானவர் ஜாராளமானவர் என்பதை எங்களுடைய வாழ்வின் மூலமாய் அறிந்து கொள்ளட்டும். Let everyone know that you are the God of abundance through our lives. எல்லா கனச்சியும் மகிமையும் செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord oh my soul. என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me bless his holy name. ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord oh my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all his benefits. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.